die. Why do you wanna move like that? Why you want one? Why you want to act like that? Why you... அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிறேன். ஒரு மலை கிராமத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கேங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் அந்தியரை அப்படின்னு சொல்லி போன வாரம் வந்தப்போ ஒரு அம்மாவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மலை கிராமத்துக்கு நானும் நம்ம நண்பர் சரவணன் தான் இப்போ போயிட்டுருக்கோம். போகலாங்களா? கரிக்கையூர் போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு காங்கிரீட் ரோடு கீழே இறங்கி போகுது. இங்கே விசாரித்தபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 13 வீடுகள் இருக்கிற ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு அம்மா சொன்னாங்க. அந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. என்ன நேராக கீழே இறங்கும் போல இருக்குங்க. ஃபுல்லாக வந்து இதெல்லாம் காஃபி தானா? இளமை எல்லாம் காஃபி செடி தான். எஸ்டேட்டோடது ஆப்போசிட்டில் மலையெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன் பெரிய பெரிய மலையாக இருக்கு. இந்த மலை தான் கடைசியாக எரிஞ்சதுங்களா? தீ பிடிச்சி எரிஞ்சது இது இல்லைங்களா? அந்த பக்கம் இருக்குங்களா? சென்ட்ரல் தெரியுங்களா? ஆ, ரைட். இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு மலை உச்சியில் இருக்கு. அதுக்கு சென்ட்ரலில் இருக்க மலை வந்து போன வாரம் வந்து ஃபுல்லாக எடுத்து பிடிச்சி எரிஞ்சிருக்கு. போன வாரம் ரெண்டு வாரம் இருக்குங்களா? ரெண்டு வாரம் இருக்கும். ஓகே, அதுக்கு அந்த பக்கம் பவானி சார் டேம் தெரியுது. தண்ணி மட்டும் ஏதோ கொஞ்சமாக தெரியுது. ஆமாம், அதேமாக ஒரு மலையோட அடிவாரம். பரவாயில்ல, நடந்து போகிறக்கு வழியெல்லாம் இருக்கும் போல இருக்கு. ஆ, ஏதோ பஞ்சாயத்தோடு இருக்கு போட்டிருக்காங்க. வழி அந்த பக்கம் ஒரு வழி வருது. அப்படியும் கட் ஆகுதுங்களா? ஓ, ரெண்டு வழி இருக்கும் போல இருக்கு. ஓ, அதில் வண்டி வர்ற வழியை தான் ரெடி பண்ணுறாங்க போல இருக்குங்க. ரோடு போடுறாங்க ஊருக்கு. கரெக்டாக. ஓ, இப்படி கீழே போகுதுங்களா? எதுங்க யானை சுற்றிருக்கா? ஓ, கரெக்ட். இதான் யானை தாடைங்களா? மிதிச்சிருக்கு. நைட்டு சுற்றிருக்கும் போல கப்பண்ணா? ஆ, ரைட்டு. யானையோட தடம் தெரியுதுங்க. நைட் இங்கே வந்து ரவுண்ட் அடிச்சிருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் யானையோட தடம் இல்லைங்களா? இதெல்லாம் நைட்டு வழியிலே வந்திருக்கும் போல இருக்கு. ஒரு கூட்டமே வந்திருக்கும் போல, ரெண்டு மூணு வந்திருக்கும் போல இருக்கு. இங்கே தெரியுது, நல்லா தெரியும். அவர் இங்கே தெரியுது பாருங்கள், இங்கே வந்து சூப்பராக தெரியுது. யானையோட காலடி தடம் அங்கேயும் தெரியுங்களா? சின்னதுங்களா? ஆ, இதெல்லாமே சின்னது, குட்டியோடது. குட்டியோட காலடி தடம் லைனாக அப்படியே போயிருக்குது. இப்படியே மேலே போயிருக்குது. இது யானை குட்டியோட காலடி தடம். இப்படியே மேலே ஏறி இருக்கும் போல இருக்கேன். ஒரு குடும்பமே போயிருக்க மாதிரி இருக்கு, சின்ன குட்டியோடது. ஏன் இங்கெல்லாம் நல்லா தெரிய பாருங்க, மேலே அப்படியே போயிருக்கும் போல இருக்கு.
கீழே பாட்டு வந்துடலங்களா. இதில் வந்து இதை வண்டி வர்றதுக்காக வழி ரெடி பண்ணுறாங்க போல இருக்குங்க. புதுசாக ரெடி பண்ணுறாங்க. இது வந்து நடந்து போகிற வழி. இந்த பக்கம் வந்து வண்டி போகிறதுக்காக வழி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஏதோ போர்டு போட்டிருக்கேன், என்னென்னு பார்ப்போம். கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம் கடினமாலா ஊராட்சி கோத்திமுக்கு மெயின் ரோடு முதல் அந்தியரை வரை நடைபாதை அமைத்தல். ஓகே, அப்போ வந்து இது வந்து வண்டி போகிற வழியே, இது வந்து ஊருக்கு போகிற நடைபாதை இல்லையா. இதை போகலாங்க. அங்கே பாருங்கள் தண்ணி இருக்குதுங்க. ஆ, ரைட்டு, மேலேருந்து பார்த்தோம்ல அதையே, அன்றைக்கி பார்த்தது. அங்கே தண்ணி கொடுக்குறதே ஏன் வந்திருக்குமோ, அங்கே வந்திருக்கும். நைட்டு அதை வந்து தண்ணியை தான் குடிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேங்க இல்லைங்களா. ஏன், அதுதான் அந்த யானையோட கால் எடுத்து தான். இந்த இடத்துல ஒரு தண்ணி தொட்டி மாதிரி ஒரு குளம் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறக்கே. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து யானை வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா இங்கே வந்து வழியிலேயே யானையோட கால் எடுத்துடம் நம்ம பார்த்தோம். நம்ம தனியாக வந்தெல்லாம் இந்த யானையோட கால் எடுத்துடுறோன்னு தெரியாதுங்க. நீங்கள்லாம் வந்ததுனால தான் எனக்கு தெரியும். இல்லை நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், நீங்கள் உள்ளேயே இருக்கிறனாலே, இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறனாலே உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. பாறையில் பயங்கரமாக இருக்குது. ஆப்போசிட்டில் மலையில் இருக்கிற பாறையில் பயங்கரமாக இருக்குங்க. சரியான வியூ, மலையோட வியூ. ஒரு ஐயா வராரு, அவர்கிட்ட இந்த ஊரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஊருன்னு கீழே போகும் போல இருக்குங்க. ஃபுல்லாகவே காஃபி தான் போல இருக்குங்க. வெயிலுக்கெல்லாம் காஞ்சு போச்சு, வாடி இருக்கு செடிகளாக. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, எங்கே அந்தியரைங்களா? சரி, எங்கே இருக்குங்க அந்தியருன்னு? அந்தியரை ஊருன்னு எங்கே இருக்குங்க? இதாங்களா உங்கள் கீழே முன்னெடுத்து இருக்குங்களா? எத்தனை வீடு இங்கே இருக்குங்க? 16 வீடு இருக்குங்களா? சரி, நான் காரமலையிலேருந்து வர்றேங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இந்த மலை கிராமம் உள்ள வீடியோ எடுத்து மக்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். போன வாரம் இங்கே மெட்டுக்கள்லாம் வந்தேன். சரி, போகும்போது பார்த்துருந்தேன் இங்கே ஒரு அந்தியரைன்னு ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, உங்கள் ஊரை பார்க்கலான்னு வந்தேங்க. உங்கள் பேருங்க? சிவா. சிவராஜுங்களா? ஓகே ஓகே. அங்கே உங்களுக்கு என்ன தொழிலுங்கய்யா? நம்ம தோட்டம். தோட்டதாங்களா? ஓகே. என்ன தோட்டத்தில் என்ன இருக்குங்க? வெளியிட்ட வேலைக்கு போகிறோம். வெளி வேலைக்கு போகிறீங்களா? ஓ, தோட்டத்து வேலைக்கு வெளி வேலைக்கு போகிறீங்களா? சரி சரி சரிங்க. உங்களுக்கு குடும்பம்லாம் எல்லாம் இங்கே தான் இருக்குங்களா? இல்லை, ஒரே குடும்பம். ஒரே குடும்பம்தாங்களா? நம்ம குறும்பாஸ். எதுங்க? குறும்பாஸ். குறும்பாஸ், குறும்பாஸ். சூப்பர். இந்த ஏரியா போய் ஃபுல்லாக குறும்பாஸ் தான் இல்லைங்களா? இந்த ஏரியா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குறும்பாஸ் தான் ஜாஸ்தி இல்லைங்களா? சரி சரிங்க. இங்கே இந்த 16 வீடும் இங்கே ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 2-3 குடும்பம் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஓகே ஓகே. இங்கெல்லாம் உங்களுக்குலாம் வசதி இல்லாமல் இந்த கரண்ட்டு தண்ணி இதெல்லாம் கிடைக்குதுங்களா? தண்ணியெல்லாம் கிடைக்குங்க. கிடைக்குதுங்க. இப்போ தான் இப்போ ரோடு ஆகிருக்கும். ரோடு ஆகிருக்குங்களா? அது இதை மேலே போட்டிருக்காங்க. அது ரோடு போட்டிருக்காங்களேப்பா. வீடு எல்லாம் இன்னைக்கு தான் கட்டுவாங்க. ஓ, ஓகே ஓகே. பழைய வீடு தான். பழைய வீடு தான். ஆ, ஓ, கவர்மெண்ட் வீடுல அது இல்லை. இந்த ரோடு வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வீடு கிடைக்கும். ஓ, ரோடு இப்போ தான் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க போல இருக்குங்க. பார்த்த வழியில் பார்த்தேங்க. ஓ, சரிங்க. ரொம்ப வருஷாச்சு. உடம்பு சரியில்லைனாலும் இங்கேருந்து தூக்கி தான் போகணுங்க மேலே மெயின் ரோடுக்கு. நைட்டு எந்த நேரம் ஆனாலும் சரி, பிரசாவாக எதுக்கும் இந்த ரோடுக்கு தான் போகணும். இப்போ தான் ரோடு இதாகிருக்கு. ஓ, ஓகே ஓகே. ரோடு இப்போ தான் சான்ஸில் ஆகிருக்குது. இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பண்ணி முடிச்சுவாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிச்சுருவாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து வண்டி வாகனம் வந்து போச்சுன்னா உங்களுக்கு வந்து அவசர தேவைகளுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். வருது சார். இப்போ இந்த ரோட்டில் வண்டி வருது. வருது. சரி 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 சரிங்க. இங்கே இந்த ஊரில் பார்த்தா வேறு என்ன விசேஷங்க? அதாவது இந்த ஊர் ஒவ்வொரு ஊரில் அதாவது சொல்லுவாங்க, இந்த ஊரில் இந்த இடம் நல்லா இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு 5-6 வருஷமாக பண்டிகை எதாவது கொண்டாடுறதில்ல. சரிங்க. மன்னர் கோவில் தான். அப்படிங்களா? நமக்கு. ஆ, சரிங்க. மன்னர் தாங்க. ஊருக்குள்ளே கோயில் இருக்குங்களா? இருக்குங்க. ஓ, சரிங்க. அப்புறம் சுடுகாடு இருக்குது. ஓ, சரிங்க. அந்த பக்கம். ஓ, சரி சரி. போய் பாருங்க. சரி சரிங்க. இதுக்கு கீழே ஏதாவது ஊர் இருக்குங்களா? இதோட கடைசிங்களா? அந்தியர் இதோட கடைசி. ஓகே. அதுக்கு அந்த பக்கம்லாம் ஒன்றும் இல்லை. கீழே வந்து பார்த்தா மலை தான். மலை தான். ஓ, சரி சரிங்க. சரி, உங்களுக்கு தோட்டம் இருந்தால் இருக்குங்களா? தோட்டம் இருக்குங்களா? தோட்டத்தில் என்ன வச்சுருக்கீங்க? டீ போட்டிருக்கீங்க. ஒரு டீ இருக்குது.
அப்படியே இப்போ கொஞ்சம் அப்படியே வெளியில் வெளியே போயிடுறோம். சரி சரிங்க, ஏன்னா அதில் வந்து போதிய வருமானம் கிடைக்காது. கிடைக்காதுங்க, மாதத்தில் ஏதோ சரி 2000 ரூபா 3000 ரூபா தான் கிடைக்கும். அப்புறம் நமக்கு வாரம் எப்படியோ செலவுக்கு சம்பளம் வேணும், வெளியில் வேலைக்கு போனால் 500 ரூபா சம்பளம். சரி சரி சரி, நீங்களாம் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நம்ம காலத்தெல்லாம் பாட்டி சரிங்க காலத்துல பாட்டங்காலத்துலேருந்து இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பல பரம்பரைகளாக இங்கே தான் இருக்கா, பரம்பரைகளாக இங்கே தான் இருக்கீங்க? நானே மூணு தலைமுறை ஆயிடுச்சு. அப்படிங்களா? ஓ சரி சரிங்க, அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியாதுங்க? ஓ சரி சரி, பேத்தியோட வயசுலேயே நான் பார்த்துட்டேன். சரி சரி சரிங்க சரிங்க, 65 ஆச்சுங்க. சரி சரி சரிங்க, இனி அந்த வேலை எப்பவுமே செய்கிற வேலை செஞ்சிட்ருக்கோம். செஞ்சிட்ருக்கீங்க, சரி சரி சரி, நல்லதுங்க. அப்படியே ஊரை பார்த்து வரங்க போகிறேங்க. இது மேலே கோத்தரி போகிறீங்களா? அதாவது அப்படிங்களா? ஓ சரிங்க, குடும்பத்தில் அப்படிங்களா? அவங்க வரணும், நம்ம போனோம், நம்ம எல்லாம் அவங்க நல்லா கண்டிப்பாக 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 வரணும் கண்டிப்பாக. இப்போ போகிறோம். சரி சரிங்க சரி, நல்லதுங்க நல்லதுங்க. உங்கள் ஊரை பார்த்து வரங்க, சந்தோஷம். சரி சுற்றியும் ஃபுல்லாக எஸ்டேட்டு தான், அது வந்து மலையோட ஒரு அடிவாரத்தில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. வண்டி போகிற வழி அப்படி இருக்கும் போல இருக்குங்க, வண்டி போகிற வழி அப்படி வருது போல இருக்கு, அப்படி சுற்றி வருது. இது வந்து நடந்து போகிற வழி. ஆ வணக்கங்க, காரமலையிலேருந்து வர்றேங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், சரி உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தேங்க. சரிங்க, எங்கே வீடு எங்கே இருக்கிறீங்க? ஒரு கிளைங்க பக்கத்துல இல்லைங்களா? சரி 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 சரி, நல்லது. நான் வணக்கங்கண்ணா, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேண்ணா, உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். இங்கேதான் வீடு இருக்கீங்களா? சரி சரி, எத்தனை வீடு இருக்குங்க? இங்கே ஒரு 16 வீடு இருக்குங்க. உங்கள் பேருங்க? நம்ம சந்திரன். சந்திரன், ஓ சரி சரிங்க. எல்லாருமே 16 வீட்டில் ஆள் இருக்காங்களா? இருக்காங்க, பிள்ளைங்க தான் இருக்காங்க. அப்படிங்களா? சரி சரி, சொன்னாங்க மேலே கேள்விப்பட்டேன், ஒரு சொன்னார், போயிட்டு வாங்க போட்டு நான் பார்த்து வரேன். சந்தோஷம். ஏதோ பக்கத்தில் ஒரு சாவாயிருச்சு அம்மாங்க, அதனால எல்லாம் அங்கே போகிறாங்க. எல்லாமே எதுங்க? ஆ கரடி, ஓ கரடியோட விட்டை எல்லாம் நைட்டு வரும் போல இருக்கேன். நைட்டுக்கு மேலே சுத்த முடியாது, நைட்டுக்கு மேலே சுத்த முடியாது. இந்த ஊர்லலாம் பார்க்குறக்கு சாதாரணமாக தெரியுது, ஆனால் வந்து நைட்டெல்லாம் வந்து இந்த ஊருக்குள்ளெல்லாம் சுத்த முடியாது. ஆனால் இந்த பலாமரத்துக்கு அதான் வந்திருக்குமோ? ஆ, சுற்றி பலாமரங்கள் நிறையா இருக்குது, பார்த்த வரைக்கும் ஃபுல்லாகவே பலாமரங்களாக இருக்குது. இது எல்லாமே வந்து பலாமரம் தான் இல்லைங்களா? ஆ, சுற்றி பார்த்த வரைக்கும் எல்லாமே பலாமரமாக தான் இருக்குது. ஆமாம், இந்த பலாக்காய் வந்துச்சுன்னா கரடி வந்துரு, இப்போ வந்துருச்சு பாருங்க. கரடி, யானை, இது இந்த ரெண்டுமே வந்து அதுக்கான அறிகுறியை நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து போய் கிராமத்தை பார்க்கலாம். இதை ஊருங்களா? அந்த பக்கம் வழி இருக்குது போல இருக்குது, அப்படி இருக்கும் போல இருக்குள்ளே அப்படியும் போகுது, அந்த பக்கம் வீடு இருக்கும் போல இருக்கு. ஆ பெரிய வீடு இருக்குங்களா? இதுதான் வந்து அந்தியறை அப்படிங்கிற ஒரு கிராமம். இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு கிராமம் தான். Thank you.
ஆள் இருக்காங்களா? இங்கே ஆள் இல்லை. பழிறீங்களா? அந்தேரி அப்படிங்கிற ஒரு கிராமம். இது அந்தியறீங்களா? அந்தியறீங்களா? இங்கே ஒரு இடத்துல தான் வீடு இருக்குங்களா? அந்த பக்கம் இருக்குங்களா? அஞ்சரை கீழே இருக்குங்களா? அதாவது பாட்டலாம் இல்லை. டாப்பெல்லாம் ஒன்றுமே காணு. ஆ, எடுத்துட்டாங்க. கீழே போகலாங்களா? ஒரு இடத்துல குட்டாக இருக்கும் போல இருக்கு, அங்கே மட்டும் ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கும் போல இருக்குங்க. வீட்டில் மேக்ஸிமம் எங்கேயுமே ஆளை காணு. இங்கே ஒரு அம்மா இருக்காங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கேன், வெளியே வாங்க. அம்மா வணக்கம்மா. அம்மா காரமலேருந்து வர்றேங்கம்மா. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மலை கிராமம்லாம் பார்த்து பார்த்தோன்னா வீடியோ எடுத்து மக்களுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி உங்கள் ஊரை பார்க்கலாம் வந்தேன். இந்த மெட்டுக்கல்லில் போன வாரம் போயிருந்தாங்க. மெட்டுக்கல், பாவியூர், கம்பையூர், அதனால் சரி அந்தியறைன்னு சொல்லி இங்கே ஊர் இருக்குன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலான்னு வந்தேங்க. எப்படி வழியெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி வீடுகள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு வந்தேங்க. இங்கே எத்தனை 16 வீடு இருக்குங்களாம்மா? சரி, எல்லா வீட்டில் ஆள் இருக்காங்களா? அதே குடும்பம் வந்து ஒரு வீட்டில் 3 பேர் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் 3 குடும்பம் இருக்குங்களா? குடும்பம் இருக்கிறாங்க. ஓ, சரி சரிங்க சரிங்க. உங்களுக்கு என்ன தொழில் இங்கேம்மா? என்ன தொழில்? இந்த கூலி வேலை தான். கூலி வேலை தாங்களா? ஓ, கூலி எஸ்டேட்டுக்குங்களா? சரி சரி. உங்களுக்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தோட்டமெல்லாம் இருக்குங்களா? நான் உங்களுக்கு இதெல்லாம் சொந்தம். சொந்த தோட்டங்களா? ஓ, இந்த சுற்றி இருக்கலாமே சொந்த தோட்டம். ஓ சரி. அது போக இந்த ஆற்று வரை போய் இதுவரை நமக்கு சொந்தம். எதுங்க, இந்த பக்கம் ஆற்று வரீங்களா? கீழே ஆறு இருக்குங்களா? ஓ சரி சரிங்க சரிங்க. இங்கே 16 வீட்லேயும் ஆள் இருக்காங்களா? ஆளுக்கு வீடு கட்டினேன்னு எல்லாருக்கும் ஆள் எல்லாம் இருக்காங்க. சரிங்க. போயிட்டு வரக்கு வழி இப்போ இந்த வழி தாங்களாம்மா? புதுசாக வெட்டியிருக்காங்க. ஓ சரிங்க. இல்லைன்னா நடந்து போகணும். சரிங்க. இதுமா ரமேஷ். ஓ, ரமேஷ் கான்ட்ராக்டுங்களா? ஓ, புதுசாக இப்போ தான் வெட்டியிருக்காங்க. எத்தனை வருஷமாக வழி கேட்டீங்க? வழி கேட்டு கேட்டு இப்போ தான் முடிவு பண்ணி நமக்கு பஞ்சாயத்து ரோடு வேணும் அப்படின்னு இந்த ரோட்டில் வச்சிருக்கோம். ஓ ஓ, இல்லை எத்தனை வருஷமாக வழி கேட்டிருப்பீங்க, போராடிருப்பீங்க? ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. அப்படிங்களா? சரி சரி சரிங்க. பரவாயில்ல, போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது கிடச்சிருக்கு. எப்படியோ வழி வந்து கிடச்சிது. ஆ, சரி. இப்போ ஏதாவது அவசரம் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் போய்க்கலாம், வந்துக்கலாம். வந்துக்கலாம். ஓ, இல்லைன்னா யானை தொல்லை இருக்குங்களா? ஓ சரி. வந்துடும். நைட்டு வருதுங்களா? ஓ, மேலே கூட யானையோட தார பார்த்தங்கம்மா, ஏதாவது வழியில் வந்திருக்கும் போல இருக்கு. ஓ, எப்போ கடைசி யானை வந்துச்சுங்க இங்கே? இங்கே 6-8 மணியானா அப்படியே வந்துருக்கு. ஓ, சாயங்காலம் 6 மணி 8 மணிக்கெலாம் வந்துருங்களா? ஓ, யானை போக வேற என்ன இருக்குமா?
வேற காட்டெருமை இல்லை. கரடி இருக்குங்களா? கரடி இருக்குது. ஏன்னா காட்டெருமை கரடி இது மூணுமே அதிகமாக இருக்குது. ஓ சரி. இந்த வீட்டு பக்கத்தில் வருங்களா? இங்கே வேணாம், இந்த பவுண்டரோட போகுது. ஓ இந்த ஸ்டேட் பவுண்டர் அது. சரிங்க. அதுக்கு அந்த பக்கத்தில் போகுது. ஓ ஓ ஓ ஓ. இந்த சுற்றியெல்லாம் நம்ம கூடாது. ம் நம்ம ஏரியா. ம் அதுக்கு அந்த பைப்பு. ம் 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 அங்கே எதாவது தண்ணி தொட்டி மாதிரி இருந்துச்சுங்கம்மா? அங்கே கிணறு. ஓ கிணறுங்களா? அது அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வருங்களா? ஏன்னா ஓ அடிக்கடி வருங்களா? அந்த பக்கம் வருது. ஓ சரி. ஊர்லலாம் வந்து ஆளுகளை தொல்லை பண்ணுங்களா? இந்த வழியில் போகிறவங்களா? அதாவது அப்படியே பண்ணதில்லை தொல்லை பண்ணுதான். சரிங்க. அதுதான் நேர கிழமை வேலை போனேன்னா நேர கிழமை வந்துடும். ஓ சரிங்க. இந்த 6 மணிக்குள்ள இருட்டுறதுக்குலாம் வந்துடணும். ஓ இருட்டுனா வர முடியாது. வர முடியாது. ஓ வழியில் எங்கே வேணும் நிற்குங்க? ஓ அப்புறம் கோச்சி முகல தங்கிட்டு வந்துடணும். ஓ இருட்டிருச்சுன்னா கோத்திமலை தங்கிடுவாங்களா? வர முடியாது. வர முடியாது. ஓ ஓ ஓ 11 மணிக்கெல்லாம் இங்கே ஆளும் நடமாட முடியாது. ஓ இருட்டுற வரைக்கும் நடமாடிக்கலாம். இருட்டுச்சுன்னா நடமாட முடியாது. அது இருட்டி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா கூட கோத்திமுக்கில் தங்கிடணும். காலையில் தான் வரணும். எந்த நேரம் வருதுன்னு கூட தெரியாது. ஓ சரி. ஓ சரி. தண்ணி அது மேசில் எல்லாம் அதுக்கு அப்படியே செடியினு வந்து. ஓ ஓ ஓ. ஆனால் ஆளுகளாம் தொந்தரவு பண்ணதில்லை இது வரைக்கும் அந்த மாதிரில. பக்கத்தில் ஏரியாவில் தொந்தரவு இல்லை. அதுக்கு அந்த பக்கம் இருக்குங்க. ஒரு ஓ ஓ மேலே ஏறாது. சோக்கு வந்த பாடியாகி கோயம்புத்தூர்ல எல்லாம் போட்டு பார்த்த முடியல. அப்படிங்களா? 4 மாதம் ஆயிடுச்சு. ஓஹோ ஒரே பையன். எவ்வளோ வயசுங்கம்மா? அவனுக்கு 30-40 வயசு ஆகும். ஓ அப்படிங்களா? கல்யாணம் முடிச்ச ஒரு பேச்சு இருக்கிறேன். அப்படிங்களா? ஓ சரி சரி. பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிச்சிங்களா? கல்யாணம் பண்ணி ஒன்று தான். ஓ சரி சரி. ஒரே பொண்ணு தான் பையனுக்கு. ஓஹோ சரி. இங்கே இல்லை, இங்கே தான் இருக்காங்க. பொண்ணு மட்டும் வெளியூர் கொடுத்துருக்கீங்களா? வெளிய பக்கத்தில் வெளியே பக்கம் கொடுத்துருக்கீங்க. சரி. கேர்மலை. கேர்மலங்களா? மர்மங்க. ஓ சரி சார். சரி சார். அந்த மர்மங்க இந்த தேவாதுக்கு போக வேலை செய்யுது. ஓ அப்படிங்களா? ஓ அப்புறம் என் பையனுக்கு பசங்க இல்லையா, ஒன்று பொண்ணு, அப்புறம் அவங்க வீட்டில் வேலை செய்யணுமே. அப்படின்ட்டு சரி சார். எங்கள் வீட்டுக்காரங்க இறந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. சரி. அவள் இங்கே நானும் உண்டியமாக அதுக்குன்னுட்டு. ஓஹோ ஏதோ பென்ஷன் 1000 ரூபாய் அப்படிங்களா? ஓ இங்கே கவர்மெண்ட் வீடு எல்லாம் இல்லைங்களாம்மா? வீடு இருக்குது. வந்துருக்கு. இப்போ தான் வந்திருக்கீங்களா? ஓ ஆர்டர் வந்திருக்கானே இன்னும் கட்டலை. கட்டலை. ஓ இந்த வார்த்தை இதுக்கு இருக்குதா இந்த வண்டி வந்திருக்குது. சரிங்க. அது நாளைக்கு தான் வந்து இடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ம் 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 ம். எது இந்த பழைய வீடுகள்லாங்களா? ஓ அந்த மேலே பார்த்த மாதிரி தான் இடிஞ்சு போன வீடுலாம் வச்சு மாதிரி இடிச்சு அது எல்லாம் தகரல எடுத்துட்டு. சரிங்க. தாழை மூக்கி இருக்கிறாங்க. ஓ சரி சரி சரி. ஓகே. இந்த வழி வந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து வருது. வெளி வந்திருக்குது. ஓ சரி. இல்லைன்னா வராது. சரி. ரோட்டில் செய்மாக்க முடியாது. ஆ கண்டிப்பாக முடியாது. முடியாதுங்க. ஃபஸ்ட்டில் எந்த ஜல்லி ஆகட்டும் எந்த எண்ணெய் ஆகட்டும் இவங்களாகட்டும் சேமிச்சுக்குவாங்க. இப்போலாம் ஒன்றும் சரி சரி. அது இப்போ அது ரோடு வரட்டும் வீடு கட்டிடலான்னு தான் ரோடு வந்துட்டு வீடு ஆர்டர் ஆகிடுச்சு. சரி சரி சரி. எத்தனை வீடு வந்துருங்க? 6 ஆகிருக்குமா? இல்லை எத்தனை வீடு ஆர்டர் ஆகிருக்குங்க? 16 வீடு ஆர்டர் ஆகிருக்கு. 16 ஆர்டர் ஆகிடுச்சிங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ ஊருக்கு ஃபுல்லாகவே பார்த்தோன்னா புது வீடு ஆர்டர் ஆகிருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல விஷயம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எல்லாம் புதுசாக தான் கட்டுறாங்க. சரி சார் 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 சார். இப்போ நாளைக்கு தான் வந்து இடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சரிங்க. என்ன தெரியல முடியும். ஆ ஆ ஆ சரி சார். சரி சரி. சரிம்மா நல்லதும்மா, நான் அப்படியே கீழே பாட்டு வரேங்கம்மா. நல்லது. இன்னும் வீடு கீழே இருக்குங்களா? அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை. அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குதா? அவங்க இருக்கிறாங்க. சரி சரிங்க. ஆ ஆ சரிங்க. சரிங்க. ஆற்றுக்கு போகிறதுக்கு வழி இருக்குங்களா? அது வழி இருக்குது. சோலை. சோலைங்களா? ஆற்று போகிறது? ஓ முடியாது, போக முடியாது. சரி சரி. ஓ ஏன்னா இது மாதிரி தான் போக முடியும், ஆளுகளாக போக முடியாது. ஓ சரி சரி. அது சோலை ரொம்ப வழி சரியில்லை. ஓஹோ சரி சரி சரி.
சரி, நல்லதும்மா, சந்தோஷமா. ஆ, வரேங்க. வர அந்த பக்கம் இருக்குங்க. இப்படி போகலாமா? இப்படி போய் சரிங்கம்மா, நல்லா இப்படி போய் பார்த்து வரேன் சார். சரி. இப்படி மேலே ஏறிலாமா? இதில் போய் அப்படி போயிடலாங்களா? சரிங்கம்மா. சரி சரி. அது டிஸ்டர்பாக நல்ல குழந்தை இருக்கு, அப்படி போயிடலாம். ஓ, இப்போ இந்த வீடெல்லாம் இடிக்கிறாங்க. இந்த வீடில் அடிச்சுட்டு புதுசாக கட்டுறாங்களாம்மா. அதுக்கு தான் இந்த ஜேசி வந்திருக்குன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, 16 வீடுமே ஆர்டர் ஆகிருக்காம்மா. சந்தோஷம், நல்ல விஷயம். கோயில் அது. இப்போ இந்த வீடு எல்லாமே அடிக்கிறாங்க போல இருக்குங்க. இதெல்லாமே பார்த்தோன்னா பழைய வீடு இருக்க சொன்னால் எல்லாமே அடிக்கிறாங்க. இடிச்சுட்டு வந்து புதுசாக வந்து வீடு வந்து ஆர்டர் ஆகிருக்காம்மா. மக்களே பார்த்துங்க, இந்த கிராமத்துக்கு ஒரு விடு வேலை வந்திருக்குது. இப்போ வந்து ரோடு வந்திருக்கு, ரோடு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கையோட வந்து நாளைக்கு வந்து இந்த வீடை வந்து இந்த பழைய வீடுகளை வந்து இடிச்சுட்டு மட்டம் பண்ண போகிறாங்களாம்மா. அதுக்கு பின்னாடி 16 வீடுகளும் புது வீடுகளுக்கே ஆர்டர் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த கிராமத்தில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் கம்மியாக இருக்கிற கிராமங்களில் இந்த மாதிரி ரோடு வசதிகளும் வீடு வசதிகளும் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது நம்ம எல்லாரோட வேண்டுகோள். அங்கேருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்க மாதிரி தெரியல. பாருங்க, உள்ளே வந்து எத்தனை இருக்கு இதுங்க. ஆமாம், பெலாமரம் தான் இருக்கு ஃபுல்லாகவே. ஃபுல்லாகவே தான் பாருங்க, மேலே ஃபுல்லாகவே பெலாமரம் தான். பெலாமரம் இருந்தாவே யானையும் கரடி இருக்கும், சந்தேகமே இல்லை. பார்த்த வரைக்கும் ஃபுல்லாகவே பழம் மறந்தா. அங்கே வந்து ஒரே ஒரு வீடு இருக்குங்களா? இப்போ இதெல்லாம் ஊரோட சுடுகாடுங்களா? ஆ, இந்த மக்கா மலைகளோட வியூலாம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே. இப்போ கரிக்கூர் போனோன்னா இந்த மலை தாண்டி போகணுங்க. இந்த பக்கம் ஏன் இந்த மலை தாண்டி போகணுங்க? இதை இந்த ஊரோட எண்டு, இந்த ஊரோட எண்டில் இந்த ஊர் மக்கள்கள் அடக்கம் பண்ணுற ஒரு சுடுகாடு இருக்கு. அந்த பக்கம் வழி இருக்குங்களா? வழி இல்லைங்க. சரி, ஓகே.
இதுதான் எண்டு இல்லைங்களா. அந்த பக்கம் ஒரு எஸ்டேட் வீடு. அந்தியரை ஊரோட எண்டு இது. ஃபுல்லாகவே சொன்ன மாதிரி பலாமரம் தாங்க, எல்லாம் பலாமரம் தான். சொன்ன மாதிரி 6 மணிக்கு மேலாம் ஊருக்குள்ளே நடமாட முடியாது, ஏன்னா பலாமரம் இருந்தாவே இந்த சீசன் வந்து டேஞ்சர். யானையும் கரடியும் வந்து எப்போ வேணால் ஒரு சரிங்க. இதோட அப்படி கிளம்பிக்கலாமா? இது எல்லாமே புது வீடு ஆகுது, பரவாயில்ல. அதுக்காக ஓடெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க போல இருக்கு. ஓ, இடிக்கிறதுக்காக தான் ஓடெல்லாம் பிரிச்சுருக்காங்க. ஆமாம், ஆ இப்படி போயிடலாம் மேலே. மேலே ஏறுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடும்னு நினைக்கிறேன். நல்ல மேடு. இதெல்லாம் புதுசாக போட்டால் தான் பழசம் தெரியல. நேற்று நைட்டு போடுறது ஃப்ரெஷ்ஷாக போட்டால் கரடி, கரடியோட பிட்டை. எல்லாம் காப்பி செடிக்கெல்லாம் வெயிலுக்கு காஞ்சி போச்சு, வாடி போச்சுங்க. எல்லாம் காஞ்சி வாடி போச்சு. ஆமாம், கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது என்னங்க கரடி சொல்லி? ஓ, பிரண்டி மேலே ஏற பார்த்துருக்கு. பலாமரம் மேலே ஏற பார்த்துருக்கேன், ஆனால் மேலே வந்து பலகாய் ஒன்றும் இல்லை. பொறிச்சிருக்குமா? ஓ, இருந்திருக்க பொறிச்சிருக்குமா? ஓ, சரிங்க. அங்கே தான் தண்ணி தொட்டி, இங்கேருந்து தெரியுதுன்னு பார்ப்போம். கிணறுனு சொன்னாங்க இந்த அம்மா. ஆ, ரைட், இந்த இடத்துல கிணறு இருக்க போகிறேங்க. இங்கே இருக்கிற தண்ணிக்கு தான் யானை வருது. இந்த வெயில் காலத்துக்கே தண்ணி கிடைக்காம இங்கே இருக்க தண்ணி குடிக்கிறதுக்காக வருது. இப்போ வந்து அந்தியரை அப்படிங்கிற கிராமத்தை வந்து முழுசாக பார்த்தாச்சு.
நம்ம இப்போ இங்கிருந்து கிளம்பி இன்னொரு மலை கிராமத்துக்கு போக போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரியான அறியப்படாத கிராமங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் நம்ம நண்பர் சரவணனும். ஓகேங்க, அடுத்த இன்னொரு கிராமத்தை பார்க்கலாங்களா? போலாம்.